இந்த ஃபேஷியல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஸ்கின் நல்லா பளிச்சுன்னு ஆகிறதுக்கு. எல்லோருக்கும் வணக்கம், நான் ஒரு இயற்கை ஆர்வலர். எடுத்துக்கலாம், மெயினாக வந்து நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தா, எனக்கு ஒரு தேன் ஒரு அலாதையான விஷயம், மிகப்பெரிய கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். அதை பற்றின ஒரு சின்ன தகவல் தான் நான் இங்கே கொடுக்க போகிறேன். தேனை மாதிரி ஒரு மருந்து எதுவுமே கிடையாது. இதை நீங்கள் சித்தாலையும் பார்க்கலாம், ஆயுர்வேதிக்கலையும் பார்க்கலாம். தேனீக்குள்ளே நிறைய சத்து குறைபாடுகள் உள்ள தேனீக்களும் இருக்குது, சத்து அதிகமாக உள்ள தேனீக்களும் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம அதிலேருந்து எடுக்கிற கண்டென்ட் என்னவோ அதுதான் ரிசல்ட்டாக கிடைக்க போகுது. இப்போது நான் என்னுடைய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு முதல்ல நான் வீட்டில் தேனீ வளர்த்துட்டு இருந்தேன், வளர்ப்பு தேனீ வளர்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து தேன் மேலே ஈடுபாடு இருந்தாலும் நான் தேனீ பண்ண மாதிரி சின்னதாக ஒரு 2-3 பெட்டி போட்டு தேனீ வளர்த்துட்டு இருந்தேன். அதிலேருந்து எடுக்கிற தேன் எடுத்து பயன்படுத்தியிருந்தேன். அந்த தேன் ஒரிஜினல் தேன் எனக்கு இருந்தேன், என் கண் கூட நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஓகே, இதில் வந்து தேனீ வந்து வீடு கட்டுது, நம்ம அதிலேருந்து எடுத்து பயன்படுத்துகிறோன்ற மாதிரி எனக்கு ரொம்ப அந்த விஷயம் பிடிச்சிட்டு முதல்ல கிடச்ச ஒரு அற்புதமான விஷயமாக நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இதை பற்றி நிறைய விஷயங்கள் தகவல்கள் சேகரிக்கின்னு பார்த்தீங்கன்னா, தேனுக்குள்ளே நிறைய தகவல்கள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி தேன் வந்து ஒரு தேன் ரெண்டு தேன் கிடையாதுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 350 வெரைட்டிஸ் இருக்குது தேனியில். உலகம் முழுவதும் கிடைக்கக்கூடிய தேனீக்கள் தேன் பார்த்திங்கன்னா 350 தேன் வகைகள் இருக்குது. அந்த தேன் எப்படி பார்த்தீங்கன்னா, நிறம் மாறும், திடம் மாறும், அதனுடைய இயற்கை தன்மை மாறுது, அதனுடைய கலர்ஸ் மாறுது, எல்லாமே வித்தியாசமாக வந்துட்டுருக்கும். காஷ்மீர் ஒயிட்னு பேர். காஷ்மீர் ஒயிட்னா நம்ம குங்குமப்பூலாம் நம்ம இந்த நார்த் இந்தியா சைட்லேருந்து கொண்டு வருவோம். இது வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி இதனுடைய கலர் மாறும். இதே நீங்கள் பிப்ரவரி ஜனவரி மாதத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த கலர் கண்டிப்பாக இருக்காது, பியூர் ஒயிட் வாட்டர் கலரில் இருக்கும். இது பொதுவாக வந்து அதிகப்படியான இனிப்பு, இந்த தேனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகப்படியான இனிப்பு. இதை நீங்கள் ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஃபேஷியல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஸ்கின் நல்லா பளிச்சுனாகிறதுக்கு, அதுக்கு நல்லா அப்ளை பண்ணலாம். மேலே இந்த அடிப்பட்ட இடங்கள் ஸ்கேர் இருக்குது, அதுக்கு யூஸ் பண்ணலாம். ஜீரணசக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த காஷ்மீர் ஒயிட் வந்து ரொம்ப அற்புதமான நல்ல தேன். இந்த தேன் வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி, நிறைய பேர் நாங்கள் ஒயிட்னு சொன்னீங்க இந்த கலரில் இருக்குன்னுவாங்க, இல்லை இது பொதுவாகவே இயற்கையாகவே ஆட்டோமேட்டிக்காக சீசனை சொல்லி அந்த கலர் மாறிட்டே இருக்கும். இதே தேன் இந்த பாட்டில் வைப்பேன், பிப்ரவரி மார்ச்சில் பார்த்தீங்கன்னா இது பியூர் ஒயிட்டாக இருக்கும். எந்த மாதிரியான சூழ்நிலையில், எந்த மாதிரியான சிச்சுவேஷனில் ஒரு தேனீக்கள் தேன்களை கொண்டு வரது, என்ன மாதிரியான பூக்களில் கொண்டு வரது, அதனுடைய ஸ்ட்ரென்தன் என்னவாக இருக்கும், அது நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கான பலன்கள் என்ன, இதை பொறுத்து தான் இந்த தேனோட விலை கூட குறைச்சல், அதே மாதிரி எவ்வளோ குவான்டிட்டி கிடைக்குது. இப்போ கொம்பு தேன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான தேன். நம்முடைய மருத்துவ விஷயங்கள்லேயே அதுக்கே பயன்பாடுள்ள தேன் பார்த்தீங்கன்னா கொம்பும் மலைத்தேனும். இந்த மலைத்தேன் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க, அது கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். கொம்புத்தேன் பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடுகளில் தான் மேக்ஸிமம் அது கிடைக்கும். ரொம்ப ஒரு டீப்பான இடத்துல தான் அந்த மாதிரி இடங்களில் கிடைக்கக்கூடிய தேன் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். கொம்புத்தேனோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 1 கிலோ இல்லை அதிகபட்சம் 1.5 கிலோ அடகளை தான் அந்த தேன் எடுக்க முடியும். அதனுடைய விலை ஏன் கூடமாக இருக்கிறதுக்கு காரணமே இது தான். ஸோ நம்ம அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதை கொண்டு வரும்போது அதிகபட்சமாக 1 கிலோலேருந்து 3/4 கிலோ தேன் தான் கிடைக்கும் ஒரு அடையில். ஸோ இன்றைக்கி அது ரேட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 1800 ரூபா அந்த ரேட்டு விற்கிறாங்க. இதே மாதிரி நீங்கள் மலைத்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில், இப்போது இன்டூ டீப் ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 550-600 அந்த ரேஞ்சு கிடைக்குது. நம்ம மாதிரி நகரங்கள் இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் மற்ற விஷயங்கள் கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டு மார்க்கெட் ரேட்டு 950 ரூபா 900 ரூபா ரேட்டுக்கு இன்றைக்கி கிடைக்குது. அது இல்லாமல் என்கிட்ட ஸ்பெஷலாக ஒரு 30 வகையான தேன் நான் வச்சுக்கிட்டு ஆர்கானிக் ஷாப் முழுக்க எனக்கு இது தெரிஞ்சு, நான் வாங்குற இடங்களை நேரடியாக பார்த்து கொள்முதல் பண்ணுறதுனால சொல்கிறேன், என்கிட்ட இருக்க எல்லா தேனுமே முழுக்க இயற்கையாக எடுக்கப்பட்ட தேன்கள் தான். இன்னொன்று வளர்ப்பு தேன்களும் இருக்குது. ஒரு 30 வகையான தேன்கள் நான் வாங்கி ஆர்கானிக் ஷாப்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதில் குறிப்பிட்ட படி பார்த்தீங்கன்னா கொம்புத்தேன், மலைத்தேன், முருங்கைத்தேன், வேம்புத்தேன், நாவல் தேன், துளசி, காஷ்மீர் ஒயிட்டு, பெருஞ்சீரகத்தேன், இல்லைன்னா கடுகுத்தேன், கொசுத்தேன், இந்த மாதிரி நிறைய எங்கிட்ட ஒரு 30 வகையான வெரைட்டிஸான மெயின் தேன்கள்லாம் இருக்குது. உலகத்திலேயே ரொம்ப அதிக விலை உள்ள தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மானுகா தேன் ஒரு தேன் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா மகத்துவம் வந்து அந்த அளவுக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டி. இங்கே ஜெல்லின்னு ஒரு ராய ஜெல்னு ஒன்று சொல்லுவோம், அதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் கிடைக்குது, எக்ஸ்ட்ராடினரியான நம்ம ஹெல்த் ஸ்ட்ரென்த் எல்லாம் கிடைக்குது. அதை மாதிரி மானுகா தேனில் அடர்ந்த காடுகளில் கிடைக்கிறதுனால அங்கே என்னென்ன மரங்கள் மூலிகை மரங்கள் இருக்கோ அதுலேருந்து கொண்டு வர தேன், அதனுடைய விலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் விற்கிறாங்க. அதை வாங்கிட்டு போகிறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பெஷலாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கொம்புத்தேன் தான் விலை கூடுதல். நம்ம குங்குமப்பூ தேன் விலை அதிகமாக இருக்குது, வெள்ளைத்தேன் காஷ்மீர் ஒயிட் அணி விலை அதிகமாக இருக்குது. இதெல்லாம் விட கொஞ்சம் காஸ்ட்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறுதேனி, மணத்தேனி. இங்கே நம்ம கிராமங்களில் மணத்தேனி சொல்லுவாங்க, சிறுதேனி. அது சிறுதேனியிலிருந்து கொண்டு இங்கே அதுக்கு இன்னொரு பேரும், இப்போ நம்ம புழக்கத்தில் இருக்க பேர் கொசுத்தேனின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கொசுத்தேனா சேனி தேனி வந்து ரொம்ப குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக இருக்கும், பார்க்கறது கொசு மாதிரியே இருக்கும். அதனால் இதுக்கு அடைமொழியாக கொசுத்தேன்னு சொல்கிறாங்க. இந்த தேன் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஜீரண சக்திக்கு ரொம்ப அதிகமாக, இப்போ நீங்கள் ரொம்ப நம்ம நிறைய பேர் நிறைய சாப்பிடுவாங்க, இல்லை உடல் உபாதை இருக்கும், வயசானவங்க இருப்பாங்க, சாப்பிட்டா ஜீர்ணாக மாட்டேங்க, ரொம்ப சிரமப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய அரிய மருந்து இந்த கொசுத்தேன். அதுதான் மணத்தேன் இல்லை சிறுதேனின்னு சொல்லுவாங்க. இந்த தேன் வந்து இருக்கிறதே இன்றைக்கி நம்ம
இதில் வந்து விலை ரொம்ப கூடுதல். இந்த நாலஞ்சு தேன்கள்லாம் விலை ரொம்ப அதிகமாக தான் இன்றைக்கி ரேட்டுக்கு இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பலன்களும் உண்டு. 100% இயற்கையான தேன் பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலாம்.